வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு சூப்பரான நல்ல காரசாரமான ஒரு எக்கு கிரேவி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும், செய்கிறது ரொம்ப ஈஸி. வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்க. ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம். இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வர கொத்தமல்லி எடுத்துக்கலாம். இதை வந்து நல்லா பொடியாக நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். மல்லி வந்து லைட்டாக பொடி பண்ணிட்டேன். இதோட ரெண்டு துண்டு பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய் இதையும் சேர்த்து பொடி பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ இதில் 2 பச்சை மிளகாய் உடச்சி சேர்த்துக்கலாம். அது கூடவே 1-5 பூண்டு, 1-5 துண்டு இஞ்சி, இது எல்லாத்தையும் நல்லா பொடி பண்ணிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் மொத்தமாக போட்டோம்னா அரைப்படாது, அதனால தான் முதலே எல்லாத்தையும் கொஞ்சம் பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இது எல்லாத்தையும் போட்டோம்னா கொஞ்சம் நல்லா அரைப்பட்டுரும். இதை தனியாக ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். குக்கர் சூடானதும் 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் போல் ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஜீரகம் நல்லா பொரியவும் 1 கப் அளவுக்கு பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் போல் உப்பு சேர்த்துருக்கேன். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் போல் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்து இப்போ மிக்சியில் அரைச்சி வச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இது ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். இந்த மசாலாவை இஞ்சி பூண்டு எல்லாமே போட்டிருக்கிறதுனால அதில் உள்ள பச்சை வாசனையெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் 2 போட்டிருக்கோம், அதனால் காரத்தை பொறுத்து மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள்ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள். இது வந்து காரம் இருக்காது, கலருக்காக மட்டும்தான். இது ஆப்ஷனல், இருந்தால் யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா விட்டுறலாம். மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கிட்டே மீடியம் சைஸாக 3 தக்காளி பழம் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதக்கணும். இதை வந்து மூடி வச்சிடலாம். தக்காளி வந்து நல்லா மசிஞ்சு வரணும். இப்போ தக்காளி ஓரளவுக்கு நல்லா மசிஞ்சு வந்துருச்சு. இதில் 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சுடுதண்ணி தான் நான் சேர்க்குறேன், பச்சை தண்ணி சேர்க்கல. நல்லா கொதிக்க வச்ச தண்ணியை தான் நான் சேர்த்துருக்கேன். இப்போ இதை எல்லாத்தையும் கலந்துட்டு உப்பு செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றி இது கொதிக்க ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் வந்து 4 முட்டை வேக விட்டு எடுத்திருக்கேன். இதை 4 பக்கமும் நல்லா கத்தியால் கீறி எடுத்துக்கலாம். இப்போ முட்டை எல்லாமே நல்லா 4 சைடுமே கீறி வச்சுருக்கேன். அதாவது ரொம்ப ஓப்பன் பண்ணக்கூடாது, லேசாக கத்தியால் கீறி வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இப்போ தான் அந்த காரம்லாம் முட்டைக்கு உள்ளே இறங்கும். இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ இதில் பொடியாக நறுக்குனா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து உப்புலாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கான்னு. உப்பெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ளேம் வந்து சின்னதுலேயே இருக்கட்டும். குக்கரை மூடி மிதமான தீயில் 1-2 விசில் வச்சுட்டு எடுத்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம், சிம்முலே இருக்கட்டும். 2 விசில் வச்சுட்டு பார்க்கலாம். 2 விசில் வச்சு ஆஃப் பண்ணிட்டேன். ஸ்டீம்லாம் போயிடுச்சு. இப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். எல்லாம் அருமையாக வந்திருக்குது பாருங்கள், கரெக்டான அளவில் வந்திருக்குது. இதுக்கு மேலேயும் உங்களுக்கு கெட்டியாக வேணும்னா நீங்கள் இன்னும் 1-2 நிமிஷம் சிம்மில் விட்டுட்டு கூட எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி குக்கரில் வச்சுருக்கேன். நீங்கள் இதே மெத்தடில் கடாயில் கூட பண்ணலாம். நான் இன்றைக்கி 2 விசில் வச்சதுக்கு பதிலாக நீங்கள் சிம்மில் விட்டு ஒரு மூடி வச்சிட்டிங்கன்னா நல்லா அப்படியே எண்ணெய் தெளிஞ்சு நல்லா சூப்பராக வந்துடும். நல்லா பிரியாணி மாதிரி வாசனை வந்துகிட்ருக்கு. ஏன்னா பட்டை, கிராம்பு, அந்த மல்லியெல்லாம் நுணுக்கி போட்டதுனால நல்லா வாசனையாக இருக்குது. சப்பாத்திக்கெலாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறத சொல்லுங்கள். நன்றி.